அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா எனும் பெயர் கொண்ட குருவின் மனைவி பெயர் என்ன? எலிசபெத். திருமுழுக்கு யோவானின் தாய் தந்தை பெயர் என்ன? செகரியா எலிசபெத். செகரியாவிடம் பேசிய வானதூதனின் பெயர் என்ன? காப்ரியேல். மரியா எலிசபெத்தோடு எத்தனை மாதங்கள் தங்கியிருந்தார்? 3 மாதங்கள். அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகை கணக்கிட செல்லும் போது சிரிய நாட்டின் ஆளுநர் யார்? குரேனியு. யோசேப்பும் மரியாலும் கலிலேயாவில் வாழ்ந்து வந்த ஊரின் பெயர் என்ன? நாசரேத். யோசேப்பும் மரியாளும் தங்கள் பெயரை பதிவு செய்ய நாசரேத்திலிருந்து புறப்பட்டு யுதேயாவில் உள்ள எந்த ஊருக்கு சென்றனர்? பெத்லஹேம். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டவர் யார்? செமியோன். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகள் பெயர் என்ன? அண்ணா. இறைவாக்கினர் அண்ணா மணமாகி எத்தனை ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர்? 7 ஆண்டுகள். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் எருசலேமிற்கு எதற்காக செல்வார்கள்? பஸ்கா விழாவை கொண்டாட. திபேரியு சீசர் ஆட்சி செய்த காலத்தில் யுதேயாவின் ஆளுநராக இருந்தவர் யார்? பொந்தேயு பிலாத்து. ஏரோது குறுநில மன்னராக ஆட்சி செய்த பகுதி எது? கலிலேயா. ஏரோதுவின் சகோதரர் பெயர் என்ன? பிலிப்பு. ஏரோதுவின் சகோதரர் பிலிப்பு எப்பகுதிக்கு குறுநில மன்னராக இருந்தார்? இத்திரேயா திரக்கோணித்து. ஏரோது காலத்தில் இருந்த தலைமை குருக்களின் பெயர் என்ன? அன்னா காய்பா. குறுநில மன்னன் ஏரோது முறை தவறி வைத்திருந்த பெண்ணின் பெயர் என்ன? ஏரோதியா. குறுநில மன்னன் ஏரோது முறை தவறி வாழ்ந்த ஏரோதியாள் யாருடைய மனைவி? பிலிப்புவின் மனைவி. இயேசு எத்தனை நாள் அழுகையினால் சோதிக்கப்பட்டார்? 40 நாட்கள். இயேசு சீமோனின் வீட்டிற்கு சென்று யாரை குணப்படுத்தினார்? சீமோனின் மாமியார். ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்று இயேசுவிடம் கூறியவர் யார்? சீமோன். அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று இயேசு யாரை நோக்கி கூறினார்? சீமோன். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் பெயர் என்ன? யாக்கோபு, யோவான். லேவி என்பவர் யார்? வரி தண்டுபவர். இயேசு தம் சீடர்கள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்ன பெயர் வைத்தார்? திருத்தூதர்.